வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன கிராஃப்ட்னா வால் ஹேங்கிங் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வந்து நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா லேக்கா, அவள் பெயிண்ட் பண்ணிட்டுருக்கா. சரி, நம்ம இது பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து A4 சைஸ் ஷீட் வேணும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டெக்கரேட்டிவ் வந்து கோன் மாதிரி செய்யணும். அதுக்கு எவ்வளோ லென்த் சர்க்கிள் மாதிரி செஞ்சுட்டு அது செய்யணும் நான் உங்களுக்கு காமிக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து காம்பஸ் வேணும். காம்பஸும் அப்புறமா ஒரு ஸ்கேலும் வேணும். ஸோ நம்ம வந்து இதை வந்து அளந்துட்டு எவ்வளோ சென்டிமீட்டர்னால் 3.5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்கேலில் வந்து நம்ம வந்து 3.5 சென்டிமீட்டர் வந்து வரையணும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். நான் வந்து ஒயிட் ஷீட்டு மேலே வச்சு நான் வந்து எடுத்துட்ருக்கேன். அண்ட் 3.5 சென்டிமீட்டர் இருக்குது இப்போ லென்த்து ஸ்கேல் சைடில் வச்சுனா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வரையணும் நம்ம. அண்ட் ஐயோ, இது கரெக்டாக வரல. ஓகே, இது வந்து ஒரு கரெக்ட் சர்க்கிள் வந்திருக்கு. நீங்கள் வந்து அளவெடுத்து கரெக்டாக அளவெடுத்து பண்ணிங்கன்னா வரும். அண்ட் நீங்கள் வந்து நார்மல் பேங்கிள் சைஸுக்கே நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கா, நான் வந்து வரைஞ்சிருக்கேன். அது வந்து ஷேக் ஆகிருக்கு, ஸ்டூலில் வச்சுருக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணணும். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பேப்பர் ஏதாவது சின்ன சின்ன பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தின் சிசர் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா நீங்கள் பெரிய இது கட் பண்ணால் இந்த பெரிய சிசர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சின்ன சிசர் தான் யூஸ் பண்ணுறேன். பேப்பர்னால நமக்கு வந்து வேறு இடத்துல கட் ஆகிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து சின்ன சிசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ரவுண்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கட் பண்ணிடலாம். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். ரவுண்ட் ஷேப்பு இந்த ஷீட்டை வந்து சைடில் வச்சிடலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கோன் மாதிரி வரணும் இல்லையா. ஸோ அதனால நம்ம வந்து இப்படி எடுத்துகிட்டு சென்டரில் நம்ம வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து வேணாம் நம்மளுக்கு, நம்ம வந்து டெக்கரேட்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இல்லையா. இதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி இப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கோன் மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் வந்து செலோ டேப் இல்லாட்டின்னா வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஃபெவிக் கம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி ஒட்டணும்னா இந்த இடத்துல இந்த கார்னரில் க்ளூ வந்து போட்டுட்டு இப்படி ஒட்டிட்டு ஃபெவிகால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒட்டிடும். நீங்கள் வந்து ஹாட் க்ளூ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து வச்ச உடனே அது வந்து ஒட்டிடும். நான் வந்து செலோ டேப் யூஸ் பண்ண போகிறேன். ஐயோ, இப்போ வந்து செலோ டேப் வந்து இப்படி சுற்றி விட வேண்டாம். எங்கே அந்த ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா அந்த ஸ்பேஸில் மட்டும் இப்படி செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. சரியா, இப்படி ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த கோன் ஷேப் வந்து கிடைக்கும். அண்ட் இப்படி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம வந்து ஊசி நூல் வச்சு கோர்க்கணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து இப்படி இருந்ததுன்னா அந்த ஊசி வந்து அந்த பேப்பர் உள்ளே வந்து போகாது. ஸோ இந்த சூப்பில் வந்து இந்த ஷார்ப்பாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஊசி நூல் வந்து அந்த உள்ளே வந்து நம்ம இப்படி விடும்போதே அது வந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்குது. அண்ட் இந்த மாதிரி கோன் வந்து நான் வந்து 3 செஞ்சுருக்கேன் உங்களுக்கு. இது வந்து டெமோவாக தான் காமிக்கேன். நான் இன்னொரு கோன் இருந்ததுமே நான் வந்து 3 கோன் செஞ்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஊசி நூலில் வந்து கோர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கேன். இது வந்து இந்த கீழே வந்து இது பண்ணியிருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இது
சொல்லணும். இந்த மாதிரி நூலில் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியாது. நார்மல் நீங்கள் வந்து இந்த மாதிரி த்ரெட்டில் தான் இது உள்ளே வந்து கோர்க்க முடியும், இல்லாட்டின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட்டு உள்ளே போகாது. ஸோ அதுதான் மெயின் விஷயம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நிற்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் தெர்மாகோல்ஸ் எடுத்திருக்கேன். தெர்மாகோல் பால்ஸ், இது வந்து சின்ன சின்ன பால்ஸ் இல்லையா அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊசி நூலில் கீழே வந்து இப்படி முடித்து போட்டிருக்கேன், ஏன்னா இல்லாட்டினா நம்ம வந்து போடும்போது அது உள்ளே போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற தெர்மாகூலை இந்த மாதிரி போட்டோம்னா அது வந்து கீழே வந்து நின்றுக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து போடலாம், அப்படியே கூட போடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்ட அந்த கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் நமக்கு வந்து அப்படியே போயிடுச்சு. அண்ட் இப்படி போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தெர்மாகோல் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படி போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுருங்க, இவ்வளோ கேப் இருக்கட்டும். அண்ட் இது எதுக்கு போடுறேன்னா இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் பாருங்கள். ஸோ இப்படி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இது கீழே இருக்கிற தெர்மாகோல் நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம இப்படி பார்த்தா தான் தெரியும், ஏன்னா அது வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கு இது வந்து இப்படி. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நம்ம வந்து என்ன கலர்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஒயிட்டாக எடுக்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து பால்ஸ் வந்து இது பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது பால் நான் வந்து 3 தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் இப்போ வந்து இப்படி இருக்குது இல்லையா, நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா தெர்மாகோல் வந்து இந்த மாதிரி மேலே ஏற்றி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது வந்து மேலே போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இதையும் நம்ம வந்து மேலே ஏற்றி விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ, எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மேலே வந்து ஏற்றி விட்டுக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு 3 செட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 3 இது கோன் இருக்கு இல்லையா. இது மாதிரி நீங்கள் வந்து 2 கோன் செட் வந்து இந்த மாதிரி 2 செட் வச்சுக்கோங்க. இதே மாதிரி 4 கோன்ஸ் இது ஒரு 2 செட்டு, 5 கோன்ஸ் இருக்கிறது ஒரு செட்டு, ஓகேவா. அப்போ நம்மளுக்கு வந்து 3, 4, 5 அப்படின்னு இப்படி 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 இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு லுக்காக தெரியும். ஸோ இப்போ வந்து இப்படி இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து எதுவும் முடிச்செல்லாம் போட வேண்டாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இதை வந்து கட் பண்ணிடலாம், முடிச்சு எதுவும் போட வேண்டாம், டை எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இப்படி இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே வந்து சைடில் வச்சுருங்க, ஏன்னா இது வந்து வெளியில் வந்துடக்கூடாது. ஸோ வெளியில் வந்துடக்கூடாததுக்கு நான் வந்து செலோடேப் போட்டு ஒட்டிக்கிறேன், ஏன்னா அது வந்து வெளியில் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம வந்து ஊசி நூலில் கோர்த்து அது ஃபுல்லு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் நான் வந்து செலோடேப்பில் போட்டு ஒட்டிட்டேன்னா அதை வந்து எங்கேயாச்சும் நீங்கள் வந்து ஒட்டி வச்சுருங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து நீட்டாக நிற்கும், நம்ம வந்து இன்னொரு ரவுண்டு வந்து செய்கிறக்குள்ளே அது வந்து நின்றுக்கும், நம்ம அப்படியே வந்து எடுத்து ஒட்டிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே இப்படி வச்சுட்டு இதை நான் வந்து எங்கே ஒட்டிடுறேன் ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மெயின் ரவுண்டை தான் செய்ய போகிறோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்கு ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு புக்கிலேருந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன், இல்லாட்டினா கார்ட்போர்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த புக்குனால இந்த பின்னாடி இருக்கிற சைடு நம்ம போட வேணாம், ஏன்னா நம்ம வந்து இப்படி தானே ஹேங் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் வந்து முன்னாடி ஒயிட் கலர் ஷீட் இருந்தது, ஸோ அதனால் நான் மேலே வந்து பிங்க் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கேன். இது வந்து வாட்டர் கலர் பெயிண்ட்டு, ஸோ இது வந்து பிங்க் கலர் அடிச்சிருக்கேன், பேபி பிங்க்கு தெரியுதான் தெரியல. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் தான் நம்ம வந்து அது ஒட்டுவோம். ஸோ இந்த ரவுண்டுக்கும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி பூ மாதிரி அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அண்ட் நான் வந்து இதை வந்து லீஃப் மாதிரி வச்சு, சும்மா லீஃப் மாதிரி அந்த நம்ம கட் பண்ணோம் இல்லையா கோன்லேயே, அதிலே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். நம்ம மிக்கி மவுஸ் மாதிரி அந்த மாதிரி கூட ஐடியா பண்ணலாம். ஸோ அதனால் டெக்கரேஷன்ஸ் இந்த ரிங்குக்கு உங்களுக்கு எப்படி டெக்கரேஷன்ஸ் வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு காமிக்கேன் ஒட்டி. நான் வந்து பூ மாதிரி செஞ்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் வந்து இந்த செலோடேப்பில் தான் ஒட்ட போகிறேன். நான் வந்து க்ளூ எதுவுமே யூஸ் பண்ணேன்.
ஸோ இப்படி வந்து நம்ம இப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் சைடு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த சைடு ஒரு சைடு அண்ட் இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து இப்படி ஒட்டினோன்னா அது வந்து நின்றுக்கும். அவ்வளோதான், டபுள் சைடு இருக்கா. இப்போ வந்து நம்ம வந்து லீஃப் இது உள்ளே வந்து நம்மளுக்கு இது வேணும்னா என்கிட்ட கலர் கலர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இது வந்து பிங்க் கலர் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து ஒரு டார்க் பிங்க் கலர் மாதிரி எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சும் கீழே விழுந்துச்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க் ஷேட் நான் வந்து எடுத்துருக்கேன். ஏன்னா நான் இது வந்து லைட் பிங்க் கலர்னால நான் வந்து இப்படி இந்த பிங்க் எடுத்திருக்கேன். இந்த பிங்கை வந்து நீங்கள் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டலாம். நான் வந்து இதை வந்து செலோ டேப்பில் ஒட்டிடுறேன். எதை போட்டுனாலும் நீங்கள் வந்து ஒட்டலாம். ஸோ இதையும் அதே மாதிரி தான் டபுள் சைட் டேப் மாதிரி நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதனால் இப்படி வச்சுட்டு இப்படி டேர்ன் பண்ணி இப்படி ஒட்டிடணும். ஓகேவா, ஒட்டிட்டு அது மேலே இந்த இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இதை ஒட்டிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுமா. நான் வந்து இதை வந்து ஆரஞ்சு கலரில் பண்ணியிருக்கேன். ஏன்னா பின்னாடி ஃபஸ்ட்டு பின்னாடி பண்ணலான் தான் இருந்தேன், கொஞ்சம் கலர் கலராக இருக்கும் இல்லையே. ஸோ அதனால நான் வந்து சரி முன்னாடியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும். அண்ட் நம்ம வந்து லீஃப் வந்து லீஃப் மாதிரி பண்ணுறோன்னா இது வந்து சும்மா அப்படியே இப்படி இப்படி ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒட்டலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியாக எப்படின்னாலும் பண்ணலாம் நீங்கள். ஸோ நான் வந்து இதை வந்து ஒட்ட போகிறது கிடையாது, கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நான் வந்து தெர்மாகோல் பால்ஸே ஒரு இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று ஒட்ட போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து தெர்மாகோல் பால்ஸ்லேயே நான் வந்து ரெண்டு பர்பிள் கலர் எடுக்கேன். பர்பிள் கலர் எடுத்தாச்சு. எல்லாம் கலர் கலராக ஒட்டினா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இங்கே ஒரு பர்பிள், இங்கே ஒரு பர்பிள் ஒட்ட போகிறேன். ஸோ அதையும் நான் வந்து அதே மாதிரி டபுள் சைட் டேப் மாதிரி செஞ்சுட்டு நம்மளுக்கு வந்து அந்த சுற்றிட்டு இதை வந்து ஒட்டிடணும். ஸோ அது அவ்வளோதான். அப்புறமா நம்ம வந்து ஒட்டிட்டோன்னா இதோட டெக்கரேஷன்ஸ் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் வந்து இன்னும் நான் வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா வரணுன்னா நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பென் வச்சு கூட டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஸ்கெட்ச் பென் வச்சு டெக்கரேஷன்ஸ் பண்ணல, எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஏதாவது லாஸ்டில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து ரெண்டு சைடும் இந்த பர்பிள் கலர் தெர்மாகோல் வந்து ஒட்டிக்கலாம். அது வந்து ஒரு டிசைனாக இருக்கும் அது. ஸோ அதனால் நான் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன டிசைனானு நான் வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் இந்த டிசைனெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கா. ஸோ இது மேலே நம்ம வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணோன்னா டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்கெட்ச் பென்ஸும் இருக்குது என்கிட்ட. ஸோ அதனால் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கீழே விழுந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து பிங்க் கலர் தான் யூஸ் பண்ண போனேன். ஏதாவது நீங்கள் வந்து இந்த இது மேலே நீங்கள் வந்து கலர் மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு காட்டுறேன், கலர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் இஷ்டம். நீங்கள் வந்து சில பேர் நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் இல்லையா, ஃபோம் ஷீட். அதிலே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பிக்சர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். ஃபோம் ஷீட்லேயும் இல்லை கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எப்படி வேணுமோ அப்படி டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இல்லாட்டினா நீங்கள் வந்து கிராஃப்ட் பேப்பர் அந்த மாதிரியும் செய்யலாம். கார்ட்போர்டில் நீங்கள் வந்து நிறையா டிசைன்ஸ் எல்லாம் செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து சும்மா இப்படி கலர் பண்ணியிருக்கேன் ஒயிட் அண்ட் பிங்க் மாதிரி. ஸோ இது வந்து இப்படி இருக்குது. நீங்கள் வந்து எப்படினாலும் டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஒட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அப்படியே நீங்கள் வந்து இப்படி ஒட்டி வச்சுக்கலாம். இது இருக்குது இல்லையா, இப்படி ஒட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மூணு மூணு ஷேடு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு வந்து பின்னாடி இருக்குல்ல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ நம்ம வந்து இப்படி ஒட்டிட்டோன்னா இப்படி இதை வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து இந்த மேலோட சைடும்
அப்புறமா கீழே உள்ள சைடும் மடித்து விட்டிங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் வந்து இன்னொன்று வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நான் செஞ்சுருப்பேன். பட் இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து செஞ்சிட்டேன். அண்ட் நான் வந்து இதே மாதிரி செஞ்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து உங்களுக்கு காமிக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது தான் அந்த இது. ஸோ நான் வந்து அதை சொன்னேன் இல்லையா, இது மூணு இது இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டு செட்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர் செட்ஸு, அதுக்கப்புறமா ஃபைவ் செட்ஸ், 1, 2, 3, 4, 5 செட்ஸு. இதெல்லாமே கார்ட்போர்டில் தான் செஞ்சேன். இது வந்து அதான் புக்கிலருந்தே தான் எடுத்தேன் நான் வந்து. இதில் வந்து நான் இந்த தெர்மோகூலெல்லாம் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, நல்லாயிருக்கேன், நல்லா இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஃபுல் த்ரெட்டு தான், உங்களுக்கு தெரியுதான் தெரியல. அண்ட் இதை வந்து கலர் பேப்பர் வச்சு கலர் இது பண்ணியிருக்கேன், கலர் பேப்பர் வச்சு இது பண்ணேன். இங்கேயும் ஒயிட் கலர் தெர்மோகோல் வந்து ஒட்டியிருக்கேன். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா பாருங்கள், பாருங்கள் இதுதான் அந்த ஃபஸ்ட் இது ரவுண்ட் மாதிரி இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட்டு இப்படி வந்தோன்னா இப்படி வரும், நம்மளுக்கு வந்து ஸ்டெப் ஸ்டெப்ஸாக வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன். இந்த வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அந்த மாதிரி ஸ்டெப்ஸாக வரும். ஸோ அதனால தான். அண்ட் இந்த கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க. ஸோ அதனால் அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். லேக்கா அங்கே உட்காந்துருக்கா, பட் வரலாம் தெரியல. ஸோ பாய்.